வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல்லிருந்து உங்கள் கணேசன். நம்ம சேனலில் இந்திய தேசிய இயக்கம் என்னங்கிறத பாட்டு வரோம். இந்த வீடியோ பார்ட் சிக்ஸில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பார்த்தோம். அதில் இல்லாத சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டினில் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 1 இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிறது என்ன, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், அதெல்லாம் என்னங்கிறத இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் வந்து அந்த இதில் இல்லாதது என்னங்கிறத பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ல் எந்த இடத்தில் கோவிலை நிறுவினார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 ஆகஸ்ட் 20ல் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவ வழிபாடெல்லாம் கிடையாது. உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி, எந்த மதத்தையும் சமயத்தையோ அங்கே வந்து பேசாமல் அது மாதிரி ஒரு கோவிலை அமைத்தார். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார் யார்? ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். கேசவ சந்திரசன் எந்த மதத்தில் பெருமளவு கவரப்பட்டார்? இவங்களாம் வந்து ராஜாராம் ஒன்றாய் தொடங்கி அதில் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தவங்க. கேசவ சந்திரசன் வந்து கிறிஸ்துவ மதத்தில் பெருமளவு கவரப்பட்டார். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியார்னு கேட்டால் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆவார். சந்திர வித்யாசாகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட முயற்சியில் 1860ல் முதல் முறையாக திருமண வயது சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ அந்த 1860ல் பார்த்திங்கன்னா திருமண வயதுங்கிறது 10 வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. அதே 1891ல் திருமண வயது சட்டம் 12 வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. இதே பார்த்திங்கன்னா 1925ல் திருமண வயது சட்டம் 13 வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் வந்து அது என்னது, காகித அளவிலே இருந்தது. அந்த சட்டத்தை வந்து யார் இது பண்ணாமல் காகித அளவில் மட்டுமே அந்த திருமண வயது சட்டம், 1925ஆம் ஆண்டு திருமண வயது சட்டம் இருந்தது. பிரார்த்தனா சமாஜத்தின் 2 மேன்மைமிகு உறுப்பினர்கள் யாவர்? இது ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே, இவங்க ரெண்டு பேரும் தான் பிரார்த்தனா சமாஜத்தின் 2 மேன்மைமிகு உறுப்பினர்கள் ஆவார். மகாதேவ் கோவிந்த ராணடே முயற்சிகளில் என்னென்ன, அதாவது விதவை மறுமண சங்கம், இது 1861ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதே மாதிரி புனே சர்வஜனிக் சபா, இது 1870ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. தக்காண கல்விக் கழகம், இது 1884ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது மூன்றும் பார்த்திங்கன்னா மகாதேவ் கோவிந்த ராணாடா முயற்சியால் நிறைவேற்றப்பட்டது. குலாம் கிரி அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம், அடிமைத்தனம்ங்கிறது அது பொருள். குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜோதிபா பூலே தான் குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஆவார். சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் ஆவார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி யார் வந்தான்னா சுவாமி ஸ்திரத்தானந்தா தான் சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு பின்னாடி வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர். ராமகிருஷ்ண மடம் இது வந்து, சாரி இது மேடம் இருக்கு, ராமகிருஷ்ண மடம் இது விவேகானந்தரால் தொடங்கப்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எங்கே பிறந்தார், அவர் எந்த காளி கோவில் அர்ச்சகராக இருந்தாரெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை பற்றியும் இந்த புக்கில் இருக்கும். பிரம்மணான சபா சென்னையில் தொடங்கப்பட்டது. அடையாறில் 1886ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது பிரம்மணான சபாவாகும். எந்த அமைப்பு இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது? பிரம்மணான சபா தான் இந்தியாவில் வந்து புத்த மதம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது. அன்னிபெசன்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன இதழ்கள்னால் நியூ இந்தியா, காமன்வீல், அந்த ரெண்டு இதழ்களையும் வெளியிட்டாங்க. நியூ இந்தியாவில் இந்த பிரம்மணான சபாவை பற்றி அதிகமாக வரும். காமன்வீலில் இந்திய மறுமலர்ச்சி பற்றியெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி, இது யாரால் அமைக்கப்பட்டதுன்னா
ஜோதிபா பூலேவலம் அமைக்கப்பட்டது. 1852 எந்த இடத்துலனா புனேவில் அமைக்கப்பட்டது. ஜோதிபா பூலேயின் மனைவி பெயர் என்ன? சாவித்திரிபாய் தான் ஜோதிபா பூலேவின் மனைவி பெயராகும். நாராயணகுரு கேரளாவில் எந்த இடத்தில் கோவிலை கட்டினார்? இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, இவர் ஐயன்காளியை பற்றி இந்த இதில் தான் இருக்குது. நாராயணகுரு வந்து கேரளாவில் அருவிபுரம் என்ற இடத்தில் கோவிலை கட்டினார். இவர் வந்து கேரளாவில் பிறந்திருந்தாலும் இவரோட கொள்கையில் வந்து ஈழத்தவர்கள் வந்து நிறையா ஈர்க்கப்பட்டனர். நாராயணகுருவின் சிந்தனையால் தூண்டப்பட்டவர்கள் யாவர்? நாராயணகுருவின் சிந்தனையால் தூண்டப்பட்டவர்கள் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்றவர்கள் அவருடைய சிந்தனையால் தூண்டப்பட்டவர்கள் ஆவார்கள். ஐயன்காளி எங்கு பிறந்தார்? இவர் ஒரு சமூக சீர்திருத்தத்தில் கேரளாவில் முக்கிய பங்கு வகிப்பார். ஐயன்காளி வந்து 1863 வெங்கனூர் என்ற இடத்துல வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் என்ற இடத்தில் பிறந்தார். ஐயன்காளி ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன? சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறதான் ஐயன்காளி ஏற்படுத்திய அமைப்பின் பெயர். இதன் பொருள் பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்பதாகும். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் எதுன்னு கேட்டால் அலிகார் கல்லூரி தொடங்கப்பட்டது தான் இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். தியோபந்த் இயக்கம் அப்படின்னா ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். பார்சி சீர்திருத்த இயக்கம் இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி என்கிறாரில் பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இவங்க வந்து பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதோட இது பார்த்திங்கன்னா உண்மை விளம்பி, அதாவது ராஷ்ட்ரகோப்தாருங்கிறது தான் உண்மை விளம்பிங்கிறது பொருள் வந்து ராஷ்ட்ரகோப்தாரோட பொருள் உண்மை விளம்பி என்பது ஆகும், அதன் குறிக்கோள் ஆகும். இது வந்து எங்கே பார்சி சீர்திருத்த சங்கம் எங்கே தோற்றுவிக்கப்பட்டதுன்னா மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. பார்சி சீர்திருத்த இயக்கம் இதனோட முக்கிய தலைவர்களாக யாரார் இருந்தாங்கன்னா பெரோசோ மேத்தா, தீன்சா பாட்சா போன்றவர்கள் இருந்தாங்க. இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றியவர்கள். இந்த இவங்க பெரோசோ மேத்தா மற்றும் தீன்சா பாட்சா போன்றவர்கள். சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் அதில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது, நிரங்கரி மற்றும் நாம்தரி. அதாவது சீக்கியர்கள் அவங்க சமூகம் முன்னேறதுக்காக சீக்கிய சீர்திருத்த இயக்கம் தோன்றியது. நிரங்கரி நாம்தரி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். நிரங்கரினா உருவமற்ற, இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னா பாபா தயால் தாஸால் தொடங்கப்பட்டது நிரங்கரி சீர்திருத்த இயக்கமாகும். நாம்தாரி இவர் இது யார் தொடங்கினான்னா பாபா ராம்சிங் அவர்களால் தொடங்கப்பட்டது நாம்தாரி இயக்கம். இவங்க வந்து மாலை தவிர சீக்கிய அடையாளங்கள் எதது இருக்கோ அதையெல்லாம் அணிய சீக்கியர்களை வற்புறுத்தியது தான் நாம்தாரி சங்கம். இப்போ நிரங்கரிங்கிறது உருவமற்றதுன்னு நான் வச்சுங்க. நாம்தாரினா வாழை தவிர மற்ற அணிகலன்களையெல்லாம் அவங்க அணியணுங்கிறது தான் நாம்தாரி இயக்கமாகும். சிங் சபா இது இன்னொரு சீர்திருத்த இயக்கம், அமிர்தசரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க துவக்கப்பட்டது தான் சிங் சபா இயக்கமாகும். இவங்க வந்து கால்சா கல்லூரிங்கிறத ஆங்கிலேயர்கள் உதவியுடன் அமிர்தசரஸில் நிறுவினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த புது புக்கில் 19வது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் என்னங்கிறத முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விடுதலை இயக்கத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.